வணக்கம். ஸ்ரீலங்காவிற்கு வைக்கப்பட்ட செக் திணறும் அரசாங்கம் மாற்றத்தை கொண்டுவர துடிக்கும் ஜனாதிபதி ரணில் இவைகள் தொடர்பில் தான் ஆராயப் போகின்றோம் இன்றைய நாளில் உண்மை நலசல் நிகழ்ச்சியில். விழுந்தவன் மீசையில் மண்பட என கூறுவதை போல சிறுபிள்ளைத்தனமான அறிக்கையினை வெளியிடுகின்றது ஸ்ரீலங்கா அரசாங்க தரப்பு. ஐநாவில் தாம் வெற்றி பெற்று விட்டதாகவும் குதுகல அறிக்கையினை விட்டுள்ளார் ஊடகத்துறை ராஜாங்க அமைச்சர் சாந்த் பண்டார. சீனா, பாகிஸ்தான், பொலிவியா, கியூபா, உஸ்பெகிஸ்தான் மற்றும் வெனிசுலா ஆகிய நாடுகள் ஸ்ரீலங்காவிற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தன. கடந்த வருடம் 11 நாடுகள் ஸ்ரீலங்கா தரப்பிற்கு கைதூக்கியது. இம்முறை 4 நாடுகளுக்கு வைக்கப்பட்ட ஆப்பினால் ஆட்டம் இழக்க தொடங்குகின்றது ஸ்ரீலங்கா தேசம். இந்த விடயம் நாம் சாதாரணமாக எண்ணிவிட முடியாது. மக்களின் எதிர்கால செயற்பாடுகள் குறித்து கவலையடைய செய்கின்ற போக்காகவே மாறிவிட்டது. ஸ்ரீலங்காவிற்கான ஆதரவை இழக்க செய்துவிட்டு இப்போது எதையும் செய்யாதவர்கள் போல் மீண்டும் நாடக மேடையேற்றிய தொடங்கிவிட்டனர் ராஜபக்சர்கள். இதனை இடையே மேடைகளில் முதலை கண்ணீர் வடைக்க தொடங்கிவிட்டனர் மகிந்தவின் சகாக்கள். மே மாதம் 9 தேதி இடம்பெற்ற காலி முகத்துடல் வன்முறையின் பின்னர் தங்களின் வீடுகள் எரிக்கப்பட்டு நட்டத்தை ஏற்படுத்திவிட்டதாக கண்ணீர் விட்டு அழுது கொண்டு கைக்குட்டிகளால் துடைக்கின்றனர் ரோஹிதா அபே குணவர்த்தன. ஆனால் பொருளாதார ரீதியாக மக்களை பட்டினி போட்ட வீதிக்கு கொண்டு வந்து வன்முறையை தூண்டியவர்கள் ராஜபக்சர்கள் கூற மறந்துவிட்டனர். அதனை விட்டு இப்பொழுது ராஜபக்சர்களும் மக்களை நேசிக்கின்றனர் என்ற கதையும் அடித்து விடப்பட்டுள்ளது. இப்போது கூட எதிர்கட்சிகள் மீதே குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டு இருக்கின்றனர் மகிந்த தரப்பினர். மீண்டும் தாம் ஆட்சிக்கு வருவோம் என நினைப்பில் உள்ளனர் ராஜபக்சனர். நாட்டை முன்னேற்ற பாதையில் ஜனாதிபதி கோடபய ராஜபக்ஷ கொண்டு செல்வார் அந்த நம்பிக்கை எமக்கு உள்ளது என கூறுகின்றார் மகிந்த. ஆனால் தற்போது ஜனாதிபதி ரணில் என்பதை மறந்துவிட்டார். மீண்டும் ஆட்சியரும் கனவுடன் தான் மொட்டுக்கட்சியினர் உள்ளனர் என்பதும் புலனாகின்றது. மீண்டும் ராஜபக்சவினரை மக்கள் ஆட்சிப்புடம் ஏற்றுவார்கள் என்ற கனவு பலிக்காது. மக்கள் முட்டாள்கள் அல்ல என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை உள்நாட்டு முறுகல்கள் இருக்கும் நிலையில் ஜனாதிபதி ரணிலிடம் மக்களை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்பார் என்ற எண்ணம் மக்களிடம் செத்துவிட்டது. ரணிலின் ஆட்சியும் செத்துவிட்டது. தனது அரசியலை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற திட்டம் மட்டும்தான் உள்ளது. ஆனால் ஐநா அதற்குள் ஒரு வழி செய்துவிடும் போல் தெரிகின்றது. மக்களை மீளவும் போராட்ட எண்ணத்துக்கும் நிலைக்குமே கொண்டு செல்கின்றார் ஜனாதிபதி ரணில். இதுவரைக்கும் பொருளாதார மீட்புக்கு ரணில் அரசாங்கம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் தோல்வியே. நாட்டை கட்டியெழுப்ப நிரந்தரமான தேசிய கொள்கை ஒன்றை அவசியம். இதற்காக கட்சி பேதமின்றி ஒரே தேசிய கொள்கையின் ஊடாக செயற்பட்டு நாட்டை கட்டியெழுப்ப அர்ப்பணிப்புடன் செயற்பட அனைவரும் முன்வர வேண்டும் என்ற அழைப்பினை ஜனாதிபதி ரணில் விடுத்துள்ளார். ஆனால் மறுபக்கத்தில் அவரினால் உருவாக்கப்பட்ட தேசிய சபை தோல்வி கண்டுள்ளது. சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பதில் தோல்வி. சர்வதேச நாணய நிதியத்திடம் பெறக்கூடிய கடன் தொகையில் பெறுவதில் தோல்வி. எரிபொருள் கப்பலுக்கு டாலர் செலுத்துவதில் தோல்வி. இப்படி தொடர் தோல்விகளுக்கு மத்தியில் தான் ரணில் அரசாங்கம் நகர்கின்றது. இதற்கு பதிலீடுகளை தேடிக்கொண்டு வெற்றி பெற்று கொண்டு விட்டதாக காட்ட முனைகின்றது ரணில் அரசாங்கம். அபிவிருத்தி அடைந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப நல்ல பொருளாதார கொள்கையும் அரசியல் ஸ்திரத்தன்மையும் இருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி தேசிய சபையை ஒரு தளமாக கொண்டு தேசிய கொள்கையை கட்டமைப்பு குறித்து கலந்துரையாட ஒன்றாக இணைவோம் என்று அறைகூவல் விடுத்தார். மோசடிகள், கொள்ளைகள் மற்றும் வன்முறைகளில் ஈடுபடாத நாட்டுக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்ற இளைய தலைவர் ஒருவரை உருவாக்க வேண்டும், உருவாக்குவோம் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க சபதம் எடுத்துள்ளார். நாட்டுக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படக்கூடிய இளைய தலைவர் ஒருவரை உருவாக்கப் போவதாகவும் அவர் தமது குடும்பத்திலிருந்து வர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நமக்கு நாட்டை நிர்வகிக்கும் வகையில் வயது கிடையாது. நாம் வயது முதிர்ந்தவர்களாகிவிட்டோம் என்ற விடயத்தினையும் சந்திரிகா குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலை மேலும் ஒத்திவைப்பதற்கு அரசு தீர்மானித்தால் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ் எச்சரித்திருந்தார். உரிய திகதி ஒன்றை தீர்மானிக்காது சட்டவிரோத காரணங்களை முன்வைத்து உள்ளூராட்சி சபை தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. அரசியல் லாபத்துக்காக மாத்திரமே தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்பதை அனைவரும் அறிவார்கள். அரசின் இந்த தீர்மானத்துக்கு எதிராக அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்றிணைந்து வலுவான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும்.
அரசின் மக்கள் விரோத செயற்பாடுகளுக்கு ஜனநாயக ரீதியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் நாங்கள் முன்னெடுப்போம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மொட்டுக்கட்சியே உறுப்புரிமையை பெற்றுவிட்டார் என்பதையே மஹிந்த ராஜபக்சவின் உரை உணர்த்துகின்றது என பீரிஸ் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் மறுபக்கத்தில் அரசாங்கம் தேர்தலை நடத்தாது தாமதிக்கின்றது என வெப்ரல் குறிப்பிட்டுள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்த கருத்து மக்களின் இறைமைக்கு விடுக்கப்பட்ட பாரிய சவாலே ஆகும் என்று அவர் சொல்லியிருந்தார். உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கில் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதை ஒத்திவைத்தே இதன் அடிப்படை நோக்கம் உள்ளது, இது தெளிவாகின்றது என்றும் சொல்லப்பட்டிருந்தது. உள்ளூராட்சி மன்றங்களில் உறுப்பினர் எண்ணிக்கையை அதிகரித்தும் விக்ரமசிங்கேவின் சொந்த முன்மொழிவாகும் இது. தற்போது அந்த எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என அவர் கூறுவது உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி அல்லது தாம் தற்போது பிரதிநிதித்துவப்படுத்தும் பொதுஜன பெரமுனவின் வெளிப்படையான தோல்வியை மூடிமறைக்கும் தந்திரமே அன்றி வேறொன்றுமில்லை. மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காத அரசாங்கம் இந்த தருணத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்தி தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரத்தை மிக கீழ்த்தரமான முறையில் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி மூலம் அபகரிக்க தற்போது முயற்சிக்கப்பட்டு வருகின்றது. இது ஜனநாயக ஆட்சியில் நடக்கக்கூடாது ஒன்றாகும். மக்களின் அபிலாசைகளுக்காகவோ அல்லது நாடு தற்போது எதிர்நோக்கி வரும் அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளுக்கோ உரிய தீர்வுகளை வழங்க தவறிய ஜனாதிபதி தலைமையிலான பொதுஜன பெரமுன இழுத்தடிப்பின் மூலம் தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தனது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முயற்சிக்கின்றது. இந்த தருணத்தில் மக்களின் ஜனநாயக உரிமையான வாக்குரிமையை பாதுகாக்க எதிர்கட்சிகளின் அனைத்து சக்திகளுடனும் இணைந்து பணியாற்ற ஐக்கிய மக்கள் சக்தி உறுதி பூண்டுள்ளது என்பதை வலியுறுத்துகின்றோம். தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு சட்டத்துக்கு ஏற்ப அமைந்துள்ள அதிகாரங்களை பிரயோகித்து உடனடியாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். குறுகிய நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக உள்ளூராட்சி சபை தேர்தலையோ அல்லது எந்த ஒரு தேர்தலையும் ஒத்திவைக்க ஜனாதிபதி செயற்பட்டால் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வழியையும் ஜனநாயக ரீதியில் அதற்கு எதிராக மேற்கொள்ளப்படக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் எடுக்க தயங்க மாட்டோம் என்பதையும் வலியுறுத்துகின்றோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இப்போது சாந்த பண்டார வெளியிட்டுள்ள கருத்தின்படி 27 நாடுகள் தமக்கு சாதகமாக செயற்படுவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படி வாக்களிக்கவில்லை என்றால் ஸ்ரீலங்காவிற்கு ஆதரவு என அர்த்தம் கொள்வதா? இதே விடயத்தை தான் கடந்த ஐநா தீர்மானத்துக்கும் சொன்னார்கள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் நாடாளுமன்றத்தில் வைத்து வினவினார். அப்படி என்றால் எனக்கு வாக்களித்த மக்களும் வாக்களிக்காத மக்களும் சேர்ந்தால் நான் தானே ஜனாதிபதி என வாக்களிக்கவில்லை என்றால் யாருக்கும் சாதகமல்ல என்று அர்த்தம். நடுநிலை வகிக்கின்றோம், யாரையும் நம்பவில்லை என்றுதான் பொருள்படும். ஐநாவின் தீர்மானத்துக்கு ஸ்ரீலங்காவின் பதில் என்ன? தொடர்ந்தும் ரணில் அரசியலில் நீடிப்பாரா? தேர்தலுக்கு சாதகமான நிலை ஏற்படுமா? என்னதான் நடக்கும் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு உண்மை நடத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.